குடும்பத்திற்கு இந்த வாரம் நல்லவைகளும் அல்லவைகளும் கலந்திருக்கின்ற ஒரு வாரமாக இருக்கும். வாரத்தின் முதல் 3 நாட்கள் சுறுசுறுப்பாக இருக்கின்ற நீங்கள் வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு சின்ன விஷயத்தினால கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. என்னடா வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணி செய்து பார்த்தோம், இது வந்து இப்போதைக்கு நடக்காத போல தெரியுது அப்படின்ட்டு கொஞ்சம் மனத்தளர்ச்சி அடைகின்ற வாரம் இது. எப்போவுமே கும்பராசிக்காரர்கள் எதையுமே ஒரு நிதானமாக ஆரம்பிச்சு வைப்பீங்க, ஆனால் உறுதியாக ஆரம்பிச்சு வைப்பீங்க. ஒரு நுணுக்கமான வேலைகள், ஒரு மெதுவாக நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு மைனூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சிறப்பாக நுணுக்கமாக சின்ன மைக்ரோ அமைப்பில் செய்ய வேண்டிய வேலைகளை மிக பிரமாதமாக செய்கின்ற நீங்கள் இந்த வாரம் கிடைக்க நடுப்பகுதியில் கிடைக்க இருக்கின்ற ஒரு சிறிய ஏமாற்றத்தினால் எதையோ வந்து ஒரு பறிகொடுத்தது மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த வாரம் வரும். ஆனாலும் ஒரு 2 நாள் மட்டும்தான் அந்த உணர்வுகள் இருக்கும். வாரத்தின் விடுமுறை நாட்களான சனி ஞாயிறில் வந்து உறுதியாக மறுபடியும் பழைய கலகலப்பான புத்துணர்ச்சியான ஆளாக நிச்சயமாக மாறுவீர்கள். கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அடுத்த 3 வருடங்கள் நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மிகச்சிறந்த மேன்மையான ஒரு காலம் கும்பராசிக்கு காத்து கொண்டிருக்கிறதுனால தற்போது எதுவும் கெட்டவைகள் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. கடந்த 2 வருடங்களாக சற்று பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களும் கடந்த சில மாதமாக குரு பகவான் 8 இருப்பதால் எந்த ஒரு சாதகமும் நடைபெறாமல் ஒரு சுபகாரியம், ஒரு வேலை, திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம் கூட அல்லது ஒரு நிரந்தரமான பணவரவு இல்லாத அமைப்பில் இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு கூட இப்போதிலிருந்து மிக மிக மெதுவாக ஆகஸ்ட் 18 ஒரு பலன், செப்டம்பர் 12 ஒரு பலன், அக்டோபர் 26 ஒரு பலன் என்று வருகின்ற அனைத்து கிரகப்பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருப்பதால் உறுதியாக கும்பராசிக்காரர்கள் நாளை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் நடக்கின்ற ஒரு அமைப்பில் உறுதியாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் மிகவும் வரவேற்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்.